வீடியோட தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம எந்த பிஸ்னஸை பற்றியும் எந்த பிஸ்னஸ் மாடலை பற்றியும் பேச போகிறோம் அப்படின்ட்டு. எஸ், கூகுளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கூகுள் வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பில் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டுருக்குன்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியோட சிஇஓ மிஸ்டர் சுந்தர் பிச்சை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சுந்தர் பிச்சையோட முழு பேர் வந்து பிச்சை சுந்தரராஜன். June 10, 1972 இந்தியாவில் தமிழ்நாடில் மெட்ராஸில் சுந்தர் பிச்சை பிறக்கிறாரு. அண்ட் அவருடைய தந்தை ரகுநாதா பிச்சை வந்து ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க சொந்தமாக ஒரு எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியும் ஓன் பண்ணியிருந்தாங்க. அவருடைய அம்மா லக்ஷ்மி, ஷீ இஸ் அ ஸ்டெனோகிராஃபர். ஸ்டெனோகிராஃபர்ஸ்லாம் அதுக்குரிய ஆல்ஃபபெட்ஸை யூஸ் பண்ணி ஷார்ட்டாக எழுத ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் மெயினாக எல்லா ஜேர்னலிஸ்ட்டுக்கும் இந்த ஒரு ஸ்கில் செட் வந்து இருக்கும். சுந்தர் பிச்சை வளர்ந்தது வந்து அசோக் நகரில் ஒரு டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவர் வளர்ந்தார். சுந்தர் பிச்சையோட ஹைஸ்கூல் வந்து ஜவஹர் நவோதயா வித்யாலயா அப்படிங்கிற ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் பண்ணார். அண்ட் அவரோட ஹைஸ்கூல் வந்து ஐஐடி கேம்பஸ் ஸ்கூலில் இருக்கிற வானாவாணி ஸ்கூலில் பண்ணார். அண்ட் அவரோட கிராஜுவேஷனை ஐஐடி கரக்பூரில் மெட்டலஜிக்கல் இன்ஜினியரிங்கில் பர்சியூ பண்ணணுன்னு ஆசைப்பட்டார். யூஜி முடித்த கையோடையே பிஜியை வந்துட்டு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிவிஷனில் எம்எஸ் பண்ணார். அண்ட் அதோட மட்டும் ஒரு நிக்கலங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் எம்பிஏவும் அவர் முடித்தார். அவர் அஞ்சலி அப்படிங்கிறவங்களை திருமணம் செஞ்சுக்கிறாரு. இப்போ கரண்ட்டாக அவங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் பிஸ்னஸ் ஆப்ரேஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சுந்தர் பிச்சையோட மேஜர் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ், அண்ட் த டூ கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால். நம்ம சுந்தர் பிச்சையோட கரியர் பாத் வந்து ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. எம்பிஏ முடிச்ச கையோட மெக்கன்சி அண்ட் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் அப்ளைட் மெக்கானிக்ஸ் டிவிஷனில் ஜாயின் பண்ணுறாரு ஆஸ் எ இன்ஜினியரிங் அண்ட் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் டீமில். அண்ட் 2004 கூகுளுக்குள்ளே என்டர் ஆகிறாரு. அவர் வந்து ஒரு ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் இனோவேஷன் டீமை லீட் பண்ணுற ஒரு டெசிக்னேஷனில் தான் ஜாயின் பண்ணுறாரு. அண்ட் எஸ்பெஷலி ஃபார் தி கூகுள் க்ரோம், கூகுள் க்ரோம் ஓஎஸ் அண்ட் கூகுள் ட்ரைவ், இது மூணு தான் அவரோட இனிஷியல் ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். சுந்தர் அதில் மட்டும் வேலை பார்க்காம அவரோட சப்போர்ட்டை வந்து ஜிமெயில் அண்ட் கூகுள் மேப்போட டெவலப்மெண்ட் அண்ட் இனோவேஷன்லையும் ரொம்பவே செலவிடிச்சார். 2009 க்ரோம் ஓஎஸை பற்றி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்குறாரு. அண்ட் எல்லாருமே அதில் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு வியந்து போகிறாங்க. 2011 க்ரோம் புக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணுறாரு. அது ஒரு லேப்டாப் மாதிரி தான், ஆனால் அதோட ஓஎஸ் வந்து க்ரோம் ஓஎஸ். 2013 கூகுளோட லிஸ்ட்ல ஆண்ட்ராய்டையும் கொண்டு வராரு. அந்த டைம்ல இருந்த சிஇஓ லாரி பேஜ் அவர் வந்து சுந்தர் பிச்சையை ப்ராடக்ட் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 2014 மைக்ரோசாஃப்டோட சிஇஓக்கு நாமினேட் ஆகிறாரு. அன்னைக்கு பெரிய ஒரு காம்படிட்டராகவும் அதில் அவர் வராரு. பட் இவென்ச்சுவலி நம்ம சத்ய நடாலா வந்து மைக்ரோசாஃப்ட் சிஇஓவாக அனௌன்ஸ் பண்ணப்படுறாரு. அடுத்த வருஷமே 2015 கூகுளோட சிஇஓவாக சுந்தர் பிச்சை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதே வருஷம் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்குது. ஆல்ஃபபெட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கம்பெனி கூகுளை வந்து அக்வேர் பண்ணுறாங்க. ஆல்ஃபபெட்டோட சப்சிடரியாக அனௌன்ஸ் பண்ணப்படுது. பட் இது எதுக்குமே சுந்தர் பிச்சை அசர்ற மாதிரி தெரியலங்க. 2019 ஆல்ஃபபெட் அப்படிங்கிற கம்பெனி கூகுளை அக்வேர் பண்ண கம்பெனிக்கே சிஇஓவாக சுந்தர் பிச்சை ஆனார். ஃபைனலி நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே எங்கள் டீமுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் லைக் தான் எங்களை மோட்டிவேட் பண்ணுது. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அண்ட் உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் மாடலை பற்றியோ இல்லை ஏதாவது கம்பெனியை பற்றியோ நான் சொல்லணும்னு உங்களுக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இன்னொரு அற்புதமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் ஜேசி சைனிங் ஆஃப்.